அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். குமரகுருவர் அருளியிருக்கிற நீதி நெறி விளக்கத்திலிருந்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திறனற்ற அறிவு என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான பாடல், எனத்துணைய இனும் இளம்பட்டார் கல்வி திணைத்துணையும் சீர்பாடு இளவாம் மனைத்துக்கண் மாண்பிலால் ஆயின் மணமகன் நல்லறம் பூண்ட புலப்படா போல். ஒரு இல்லறம் சிறக்க வேண்டுமானால் அங்கு மனைவி மாண்புடையவளாக இருக்க வேண்டும். எனவே மாண்புடையவளாக இல்லை என்றால் அந்த இல்லறத்தின் பயனை பெற முடியாது. அதுபோல நல்ல ஆற்றல் இல்லாத கல்வி எவ்வளவு மிகுதி உடையதனாயினும் திணை அளவு கூட பயன்படாது. எனத்துணைய ஏனும் இளம்பட்டார் கல்வி திணைத்துணையும் சீர்பாடு இளவாம். எனவே இல்வாழ்வுக்குரிய மனைவி மாண்புடையவளாக இல்லை என்றால் அவன் இல்லற தர்மங்களை எப்படி ஏற்ற முடியாதோ, அதுபோல நல்ல ஆற்றலுடைய கல்வி இல்லை என்றால் அவனால் அந்த கல்வியினால் திணைத்துணையும் நன்மை இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே நல்ல இல்லறம் அமைய வேண்டுமானால் நம்ம சிலப்பதிகாரத்திலே பார்க்கிறோம், கோவலன் கன்னிகை விட்டு பிரிந்தபோது அவளால் நல்லறத்தை ஏற்ற முடியவில்லை. அதனால் தான் அவர் பேசுகிறார், அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோதற்கு எதிலும் தொல்லோர் சிறப்பின் விரிந்ததற்கோடலும் இழந்த என்னை என்று வருந்துவதை பார்க்கிறோம். அதனால் இல்லறம் சிறக்க வேண்டுமானால் நல்ல கணவன் அதுபோல மாண்புடைய மனைவி இருக்க வேண்டும். அதுபோல நல்ல ஆற்றலுடைய கல்வி இருக்குமானால்தான் நாம் பெருமையடைய முடியும் என்பதை நாம் பலருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாம் பயின்ற கல்வியை எடுத்து சொல்கிற பெருமை பெற்ற காரணத்தினால்தான் உலகமெல்லாம் சென்று புகழ் பெற்றார் என்பதை பார்க்கிறோம். எனவே படித்ததை எடுத்துரைக்கும் ஆற்றல்தான் மிகச்சிறந்த ஆற்றல் என்பதனால்தான் அது இல்லை என்றால் திணைத்தனையோனும் பயனில்லை என்று பேசுவதை பார்க்கிறோம். எனவே அத்தகைய அருமையான பாடலை மீண்டும் சிந்திப்போம். எனத்துணைய என்னும் இளம்பட்டார் கல்வி திணைத்துணையும் சீர்பாடு இளவாம் மணித்துக்கண் மான் விழல் ஆயின் மணமகன் இல்லறம் பூண்ட புலப்படா போல். இந்த அளவிலே இந்த பாடலினுடைய பொருளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.